Hi, hello friends, welcome back to our channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பட்டினி தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் வந்து கேக்கில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அரை கப் சுகர் எடுத்திருக்கேன், கால் கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். அதில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா கிளறி விடும்போது அதுவே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி தேன் கலரில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல தேன் பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு, நல்ல தேன் கலருக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கால் கப் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிடணும். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக ஊற்றிக்கோங்க. கால் கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தெரிக்கும், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினதுனால நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி விழாமல் இருக்குது. இதே இது நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றினோம்னா எல்லாமே கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால தான் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். இதை மறந்துடாதீங்க. ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதை அப்படி துணியை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நான் வீட்டில் உள்ள பொருளே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை, அப்புறம் கோல்டன் கலர் திராட்சை ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் தண்ணி நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்னா நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை வந்து கருப்பு திராட்சை கோல்டன் கலர் திராட்சை ரெண்டையும் நல்லா வந்து சோக் பண்ணதுக்காண்டி தான். ஏன்னா வந்து ப்ளம் கேக்கில் வந்து நம்ம வந்து ஜூஸு அல்லது ஒயினில் தான் சோக் பண்ணுவாங்க நட்ஸ் எல்லாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நம்ம தண்ணியை வச்சு அதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சையும் கோல்டன் கலர் திராட்சையும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரதண்டி கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எப்படி தனியாக ஊற வச்சுருவோம். நம்ம மித்த பொருட்கள் ரெடி பண்ணதுக்குள்ளே இது நல்லா ஊறி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அடுத்து என்ன ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காண்டி ஒரு சின்ன துண்டு பட்டை, மூணு கிராம்பு, மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளம் கேக்கிலே இந்த சினமன் பவுட்ரு தான் கண்டிப்பாக ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம பவுடர் இல்லைங்கனால பட்டையாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மூணு கிராம்பு, மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தனியாக அரைச்சோம்னா பவுடர் ஆகாது. அதனால் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது இது எல்லாமே சேர்ந்து நல்ல பவுடராகி நம்மளுக்கு மிக்சியில் அரைப்பட்டுரும். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால அரைப்படாது. இப்படி பண்ணும்போது நல்ல ஈஸியாகவே நல்ல பவுடர் ஆயிரும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைப்பட்டு நல்லா பவுடராகி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதையும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சாலாம். நம்ம மொத்தம் மூணு ஸ்டெப் கிட்ட முடிச்சிட்டோம். இப்போ நாலாவது ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம மாவு பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன்,
அரை கப் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பட்டர் கூட எடுத்துக்கலாம். அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், தயிருக்கு அப்புறம் முட்டை கூட எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம், அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவோம். அரை கப் ஆயில் ஊற்றியாச்சு, இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்க அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தயிருக்கு அப்புறம் மூணு முட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு சேர்ந்து சர்க்கரையை நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதில் ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேக்குக்கு எப்போதுமே சளிச்சு தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதோடு சேர்த்து ஆட் பண்ணும்போது 1-2 அடிபடாமல் இருந்துச்சுன்னா இதில் சளிச்சு எடுக்கும்போது தனியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு இருக்கிறத உலர் திராட்சைகளை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு உலர் திராட்சையை மட்டும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த கேரமல் சிரப்புங்கிறதே கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு எந்த பால் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அப்படியே உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாகிடும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலரி ஆட் பண்ணும்போது கேக்கில் வந்து எல்லா பக்கமுமே ஈவனாக வந்து முந்திரி பாதாமும் மிக்சடாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கேக் ட்ரெயினில் மோல்டில் ஊற்றும் போது அடியில் போய் தங்கிடும். அதனால தான் இப்படி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதோட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க. தேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னால கொஞ்சம் ஃப்ளேவர் கண்டி தான் தேனும் ஊற்றுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கேக் பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். மாவு டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் மோல்டுக்கு மாற்றிக்கிடுவோம். நான் இதில் ஒரு குட்டியான ஒரு கப் கேக் மட்டும் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ப்ளம் கேக் பேட்டரை கேக் டின்னுக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 45 மினிட்ஸ் நம்ம வந்து 180 டிகிரியில் பேக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 180 டிகிரிக்கு 45 மினிட்ஸில் பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம அவனில் வச்சாச்சு, இது பேக் ஆகிட்டு இருக்கு. பேக் ஆகினப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆணுச்சு, சூப்பராக பேக் ஆகிருச்சு. பாருங்கள், ஃபோர்க் வச்சு குத்தி காமிக்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது ஸ்பூனே. இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம், கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓரங்களை நல்லா கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கும் நல்லா சூப்பராக ஈஸியாக வந்துருச்சு. இப்படி தட்டின உடனே அழகாக விழுந்துருச்சு.
ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோக்குள்ளே சாஃப்டாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து கேக் கட் பண்ணுறாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணுறேன். கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் பார்த்திங்கன்னா நாங்களே வீட்டில் சிம்பிளாக ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சி அதில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டார் வந்து எங்களுக்கு பிஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணணுங்கனால குட்டீஸுக்காண்டி பண்ணோம். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள சர்ச்சு லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த கேக் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனம்க்கும் கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.